தமிழ்நாடு புதுச்சேரிக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு புதுச்சேரிக்கு நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரியில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆரஞ்ச் அலர்ட் காரணமாக 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமார் வழங்கி கேட்கலாம். வீரகுமார், வணக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பிரகாஷ். கடந்த 12 மணி நேரமாக சென்னையை பொறுத்தவரையில் வானம் வந்து மேகமூட்டத்தோடு காணப்பட்டது. இதையடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்ச் அலர்ட்டை பொறுத்தவரையில் 24 மணி நேரத்திற்குள் 115 மில்லிமீட்டர் வரை பெய்யும் மழைக்கு அல்லது பனிப்பொழிவிற்கு ஆரஞ்ச் அலர்ட் என்று விடுவிப்பார்கள். அதை பொறுத்தவரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டாக 115 மில்லிமீட்டர் வரை டிசம்பர் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ள காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ட்விட்டர் பக்கத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் டிசம்பர் 16 மற்றும் 17 கனமழைக்கு கூறியிருக்கிறார்கள். அதையடுத்து சென்னையை பொறுத்தவரையில் சேப்பாக்கம், பல்லாவரம், லிங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் முக்கிய இடங்களில் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் லேசான மழையாவது தற்போது பெய்து வருகிறது. பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி. வீரகுமார்.